சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெலுங்கில் 2020 ரிலீஸான டர்ட்டி ஹரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற ஆசைப்பட்டு ஒரு பணக்கார பொண்ணை நம்ம ஹீரோ வளைச்சி போடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட தம்பியோட காதலி மேலே இவருக்கு ஆசை ஏற்படுது. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அது எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு எரோட்டிக் த்ரில்லர் தான் இந்த படம். படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம கொஞ்சமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதுக்கு முன்னே தினமும் இது மாதிரி விளக்கத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த பொண்ணு பேர் தான் ஜாஸ்மின். இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க சினிமாவில் எப்படியாவது ஹீரோயின் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் பட வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிருது. முதல் ஷெட்யூல் ஷூட்டிங்கும் முடியுது. ஆனால் அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்கிட்ட பணம் இல்லை. திரும்ப அடுத்த ஷூட்டிங் எப்போன்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹரின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இங்கே பேக் மாட்டியிருக்காரு, இவர் தான் அந்த ஹரி, இந்த கதையோட ஹீரோ. இவர் வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக கிராமத்திலேருந்து சிட்டிக்கு வராரு. தான் ஃப்ரெண்டு ரூமில் தான் தங்குறாரு. இவருக்கு இந்த ஜாயிண்ட் சிகரெட் அடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். அதை தான் செஞ்சிகிட்டு இருக்காரு. இவர் நல்லா செஸ் விளையாடுவார். அங்கே இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போகிறாரு. இவரோட திறமை அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அங்கே செஸ் கோச்சாகவும் ஜாயின் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா, இவங்க சின்ன சின்ன விளம்பர படத்தெல்லாம் நடிக்கிறாங்க. அதில் வர பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடித்த ஒரு விளம்பரத்தை நம்ம ஹரியும் ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஹரிக்கு இவங்கள ரொம்பவே பிடிச்சி போகுது. யார் இந்த பொண்ணு, சூப்பராக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வழக்கம் போல் இவர் கிளப்பில் இருக்கும்போது அங்கே ரோஷன் அப்படின்னு ஒரு நபர் வராரு. அவரும் ஹீரோவும் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஈஸியாக அந்த ரோஷனை ஜெயிச்சிடுறாரு. இப்போ அந்த ரோஷன் கிட்டே பேசி பழகும் போது தான் தெரியுது, ரோஷனோட சித்தப்பா மிகப்பெரிய பணக்காரரு. அவரோட அரவணைப்பில் தான் அந்த ரோஷன் வளர்ந்துருப்பார். ஹீரோவுக்கு எப்படியாவது பணக்காரனாகணும்னு ஆசை இல்லையா. இப்போ ரோஷன் சித்தப்பாவோட கான்டாக்ட் இவருக்கு கிடைக்குது. அந்த சித்தப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் யசோதா. அவங்களுக்கு ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சிருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள ஒரு மியூசிக் ஷோவுக்கு போகிறாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோ ஹரியை அந்த யசோதா சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய இடங்களில் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவுக்கும் யசோதாவுக்கும் பழக்கம் உண்டாகுது. யசோதா இவரை உண்மையிலே லவ் பண்ணுறாங்க. ஆனால் யசோதா பணக்கார பொண்ணுன்ற காரணத்தினால தான் ஹீரோ அவங்கக்கிட்ட நெருங்கி பழகிறாரு. இப்போது யசோதா ஃபேமிலி சார்பில் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அங்கே ஹீரோவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்தவர் ஓரமாக நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலில் நம்ம ஹீரோயின் ஜாஸ்மின் குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக இவர் பக்கத்தில் வந்து ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜாயிண்ட் சிகரெட்டை வாங்கி இவங்க அடிக்கிறாங்க. இவரும், நான் உங்களை டிவியில் விளம்பரத்தெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, தேங்க்ஸ்ன்னு ஜாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஷன் அங்கே வராரு. ப்ரோ, இவனை கட்டிக்க போகிற பொண்ணு, நானும் ஜாஸ்மினும் ஒரு வருஷமாக லவ் பண்ணுறோம், அதனால தான் அந்த பார்ட்டிக்கு அவளை இன்வைட் பண்ணேன்னு சொல்லி ஹீரோக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் யசோதாவே ஹீரோ கிட்ட வந்து நெருங்கி பழகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகிடுறாங்க, லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட குறியெல்லாம் யசோதா பணத்து மேலே தான் இருக்குது. யசோதா இவரை உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்க. இப்போ யசோதா தன்னோட வீட்டில் ஹீரோவை லவ் பண்ணுறன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க. இருந்தாலும் இவங்க அப்பாவுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், அதனால கிரீன் சிக்னல் காமிச்சிடுறாரு. இப்போ ஹீரோவும் யசோதாவும் ஒரு ஜோடி, அந்த ரோஷனும் ஹீரோயின் ஜாஸ்மினும் இன்னொரு ஜோடி. ஆக மொத்தம் ரெண்டு ஜோடியாக இவங்க நாலு பேரும் ஒன்றா உலா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட கண்ணெல்லாம் ஜாஸ்மின் மேலே தான் இருக்குது. இவங்களை விளம்பரத்தில் பார்த்து அவர் மயங்கிட்டார் இல்லையா, அதனால் வாலண்டியராக வந்து இவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுலே குறியாக இருக்கார். ஒரு நாள் பொது இடத்துல ஹீரோயினை ஹீரோ மீட் பண்ணுறாரு. என்ன இந்த பக்கம்னு கேட்குறாரு. இவங்களும் ப்ரொடியூசரை பார்க்க வந்தேன், அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் எப்போன்னு விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிவிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு. இப்போ உள்ள ஜாஸ்மின் போய் விசாரிச்சுட்டு வராங்க. ஷூட்டிங் இப்போதைக்கு ஆரம்பமாகிற மாதிரி தெரியல, அந்த ப்ரொடியூசர் பெரிய கடன் தொல்லையில் இருக்காராம், பாதி படம் நடிச்சு இப்படி ஆயிடுச்சு, என்னோட சினிமா நடிகை கனவு கனவாகவே போயிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க பப்புக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. ரெண்டு பேரும் மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சில டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ரெண்டு ஜோடிகளும் ஃபேமிலியோட ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிருக்காங்க. அப்போது ரோஷனோட சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பார்த்து, இன்னும் எவ்வளோ நாளைக்கு சினிமா நடிகாகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்ப, நீ எங்கள் குடும்பத்து மருமகளாக போகிற, சினிமாவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நீ ஏன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு நடிகை வாய்ப்பு கிடைச்ச மாதிரியே தெரியல, பேசாமல் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாஸ்மினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு எழுந்து வந்துடுறாங்க. பக்கத்தில் ஒரு சோளக்காடு இருக்குது, அங்கே கோபமாக வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வராரு. அவங்க பேசுனதெல்லாம் நானும் கேட்டேன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி க்ளோஸ் ஆக பார்க்குறாரு. இந்தாங்க, உங்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படும்னு ஒரு ஜாயிண்ட் சிகரெட்டை கொடுக்குறாரு. ஹீரோயின் ஜாஸ்மினும் அதை வாங்கி அடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போவும் மனசு கேட்கல. கடைசி வரைக்கும் என்னால் நடிகையாக முடியாமே போயிருமோன்னு வருத்தப்பட்டு தோளில் சாஞ்சு அலறாங்க.
திடீர்னு ஃபீலிங்ஸ் அதிகமானதால் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷனில் இருக்காங்க. ஆனால் சகஜமானதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணது தப்புன்னு ஜாஸ்மினுக்கு புரிய வருது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் ஹீரோவை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வாலண்டியராக வந்து பேசுகிறாரு, எனக்கு எப்போவுமே உன்னை தான் பிடிக்கும், ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜாஸ்மினோ, என்ன விளையாடுறியா, அன்றைக்கி நான் டிப்ரெஷனில் போதையில் இருந்தேன், அதனால் நமக்குள்ளே அந்த மாதிரி நடந்துருச்சு, நாம் ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போகிறோம், ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இதை பற்றி பேசாத, நம்ம டீசெண்டாக ஒதுங்கிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் யசோதாவுக்கும் குடும்ப சம்மதத்தோட கல்யாணமும் நடக்குது. ரெண்டு பேரும் தனியாக ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. இப்போ அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோ ரோஷனை மீட் பண்ணுறாரு. அப்போ தான் ரோஷன் விஷயத்த சொல்கிறாரு, எனக்கும் ஜாஸ்மினுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, என் சித்திக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்தது உன்னோட மாமனார் மாமியார், அதான் என்னோடய சித்தப்பா சித்தி தான், அவங்க விருப்பத்துக்கு மாறாக செயல்பட எனக்கு பிடிக்கல, அதான் நானும் ஒதுங்கிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜாஸ்மின் எங்கே போனான்றதை ஹீரோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. மாமனார் கம்பெனியில் தான் இவர் ஒரு பொசிஷனில் வேலையில் இருப்பார், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜாஸ்மின் அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணி விசாரிக்கிறாரு. பட வாய்ப்பு பறி போனதில், லவ் பிரேக்கப் ஆனதில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தா, ரூமை கூட காலி பண்ணிட்டு போயிட்டா, எங்கே போனான்னு எனக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி வேற சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கலான்னு அவங்க ஒரு மாதிரி இவரை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ தான் மனைவியோட ஒரு மாலுக்கு போயிருக்காரு. அங்கே ஜாஸ்மினை எதர்ச்சியாக மீட் பண்ணுறாரு. எங்கே போன ரெண்டு மாதமா, உன்னை பற்றி எந்த தகவலுமே இல்லை, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்கிறாரு. இவங்களும் எனக்கு மனசு சரியில்லை, அதனால தான் ஃப்ரெண்டு கூட இருந்த ரூமை கூட காலி பண்ணிவிட்டு வேற பக்கம் போயிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு சமாளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவோட மனைவி அங்கே வராங்க. ஜாஸ்மின் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு இவங்களும் கேஷுவலாக பேசுகிறாங்க. மனைவி அந்த பக்கம் போன உடனே ஹீரோ, உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, நம்ம தனியாக மீட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஆனால் ஜாஸ்மின் கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனாலும் இவர் விடுற மாதிரி இல்லை. கிளம்பும்போது தன்னோட ஃபோனை தூக்கி ஜாஸ்மின் கையில் போட்டுட்டு வராரு. நான் கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணுன்னு சைகை காமிக்கிறாரு. இப்போ ஜாஸ்மின் கிட்டே மெசேஜ் பண்ணி அவங்க அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நேராக அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்தவர் ஜாஸ்மினை செடியூஸ் பண்ணுறதுக்காக முதல்ல இந்தா உனக்கு பிடிச்ச ஜாயிண்ட் சிகரெட்னு கொடுக்குறாரு. ஜாஸ்மினுமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதால டக்குன்னு மயங்கிடுறாங்க. ரெண்டு பேருமே திரும்பவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷன்லேயும் இருக்காங்க. ஹீரோவுக்கு இவங்க கூட அஃபேர் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி வேறு, நாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குதுன்னு அதையே ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிறாங்க. இவரும் அவசரப்படாத, நமக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்கு, கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இவர் பகல் நேரம் பூரா ஜாஸ்மின் கூட தான் இருக்காரு. அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகிறாரு. ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ மாமனார் மாமியார் மனைவின்னு ஃபேமிலியோடு இருக்கும்போது வேலைக்காரி வராங்க. சார், ஒரு பொண்ணு சாயந்தரத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, வந்து பேசுங்கன்னு கூப்பிட்றாங்க. இவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஜாஸ்மின் தான் அந்த பக்கம் பேசுகிறாங்க. எதுக்காக லேண்ட்லைனுக்கெல்லாம் கால் பண்ணுற, நானே உன்னை கூப்பிட மாட்டேன்னு கேட்குறாரு. இவங்களும் ஒரு முக்கியமான விஷயம், நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறாரு. சரி, நான் நேரில் வரேன், எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ இங்கே டேபிளுக்கு வந்த உடனே மனைவி, யார் அந்த பொண்ணுன்னு விசாரிக்கிறாங்க. இவரும், ஒன்றும் இல்லை, என்னோடய செக்ரட்டரி தான், என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் லேண்ட்லைன் வழியாக கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் மனைவிக்கு இவர் மேலே சந்தேகம் அதிகமாகுது. இப்போ மறுநாள் ஹீரோ ஜாஸ்மினை மீட் பண்ணுறாரு. எப்படி கர்ப்பமான, நம்ம ப்ரொடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணந்தானு கேட்குறாரு. இவங்களும், ஒரு தடவை நம்ம ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணல, அதில் தான் நான் கர்ப்பமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணாததுக்கே அவள் கர்ப்பமாயிட்டேன், அங்கே நானும் என் மனைவி எத்தனை முறை ட்ரை பண்ணுறோம், அவள் கர்ப்பமாகலைன்னு சொல்கிறாரு. ஜாஸ்மினும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உன்னோட மொத்த லவ்வும் என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் கர்ப்பமாயிட்டேன் போல், ஆனால் இந்த குழந்தையை கலைக்க மட்டும் சொல்லாத, என் கூட ஒன்றா இருக்கும்போது உன் ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட வந்துடுறேன்னு சொன்னல, இந்த குழந்தை நம்மளோட குழந்தை, எப்படியாவது அவளை பிரிஞ்சு சீக்கிரம் வந்துரு, நாம் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. இவரும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வராரு இவர் மனைவியும், எனக்கு என்னமோ உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது பொண்ணு கூட தொடர்பில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இவரும், அப்படியெல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸ் வேலையை தான் வெளியே போனேன், நீ தேவையில்லாமல் யோசிக்காதுன்னு மனைவியை சமாளிக்கிறாரு. திரும்பவும் ஜாஸ்மினை மீட் பண்ணி, நாங்கள் ஃபேமிலியாக ஒரு மூணு வாரம் வெக்கேஷனுக்கு போகிறோம், நான் அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்றாரு. ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் முரண்டு பிடிக்கிறாங்க. இருந்தாலும் சரி, மூணு வாரம் தான், அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது உன் வீட்டில் உண்மையை சொல்லி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அங்கேருந்து பிரிஞ்சு வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க போக இருந்த வெக்கேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு தெரிய வருது. இருந்தாலும் ஜாஸ்மின் கிட்டே உண்மையை சொன்னால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான்னு, நான் வெக்கேஷனில் தான் இருக்கேன்னு ஃபோனில் பொய் சொல்லியே சமாளிக்கிறாரு. அவங்களும், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் ஜாஸ்மின் வெளியே மாலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவையும் அவர் மனைவியும் கவனிக்கிறாங்க.
இவங்க மாலில் ஷாப்பிங் முடிச்சுட்டு காரில் ஏறி போகிறாங்க. இதை பார்த்த ஜாஸ்மின் செம கடுப்போயிடுறாங்க. நம்மகிட்டே போய் சொல்லி ஏமாத்திருக்கான், இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோவோட ஆஃபீஸுக்கே வந்துடுறாங்க. இவர் சட்டையை பிடிச்சி எதுக்கிட்டான ஏமாத்தினேன், வெக்கேஷனுக்கு போனேன்னு போய் சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கூட ஊர் சுற்றிட்டு இருக்கியா, இப்பயே உள்ளே வந்து நமக்குள்ளே என்ன தொடர்புன்னு எல்லார் முன்னாடி சொல்ல போகிறேன்றாங்க. இவர் அவசரப்படாதன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள சமாளித்து காரில் ஏற்றிக்கிறாரு. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே சொன்னால் புரிஞ்சுக்கோ, வெக்கேஷன் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொல்லி சமாளிச்சேன்றாரு. சரி அதை விடு, நம்ம விஷயத்தை எப்போ வீட்டில் சொல்ல போகிற, உன் மனைவியை பிரிஞ்சு எப்போ வரப்போறேன்னு கேட்குறாங்க. இவரும் என்ன விளையாடுறியா, நான் இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவங்கள விட்டுட்டு வந்தால் திரும்ப நான் ஒரு சாதாரண வேலைக்கு தான் வர முடியும், நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாரு. இதில் ஜாஸ்மினும் காண்டாயிடுறாங்க. அப்போ நம்ம ஒன்றா இருக்கும்போது என்கிட்ட சொன்னி அதெல்லாம் என்ன போய் வாக்குறுதியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன் ஒய்ஃபை விட்டுட்டு நீ என் கூட வரணும் இல்லைன்னா நானே சபையில் எல்லார் முன்னாடியே நம்ம தொடர்பை ரிவீல் படுத்திடுவேன்னு மிரட்டுறாங்க. இவரும் அவசரப்படாத ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மனைவியை விட்டுட்டு போனால் திரும்ப நம்ம வாழ்க்கை நடு ரொட்டிக்கே வந்துடும், அதுக்கு பேசாமல் ஜாஸ்மினியை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ துப்பாக்கியெல்லாம் சேல்ஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு வராரு. ஜாஸ்மினை கொல்றதுக்காக ஒரு துப்பாக்கியை வாங்குறாரு. இப்போ வீட்டுக்கு வந்தால் இவர் மனைவியும், நாளைக்கு என்னோடய பர்த்டே, நைட்டு 12 மணிக்கு பெரிய பார்ட்டி இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. இவரும் அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸு, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. நேராக ஹீரோயின் ஜாஸ்மினை கொல்லான்னு அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் ஷூட் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ தான் ஜாஸ்மின் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவை கவனிக்கிறாரு. இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாண மனம் எப்படி இருக்கும்னு இவங்களாம் கிராஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வயிற்றில் கை வச்சுக்கிட்டே தூங்குறாங்க. இதை பார்த்து இவருக்கு மனசு கேட்கல, இவள் இவ்வளோ நல்லவளாக இருக்கா, கர்ப்பமாக வேற இருக்கா, இவளை கொல்லணுமான்னு யோசிக்கிறாரு. மனசு கேட்காம அமைதியாக வெளியே வந்துடுறாரு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அன்றைக்கி ராத்திரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க போல. அவங்க இவரை கவனிச்சிட்றாங்க. இவர் கையில் இருக்க துப்பாக்கியை பார்த்த உடனே சத்தம் போடுறாங்க. அவளை கொலை பண்ண வந்தியா, அவள் உன்னை எவ்வளோ நம்புனா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இவங்க சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த ஜாஸ்மினும் வெளியே வந்து பார்க்குறாங்க. இந்த ஃப்ரெண்டும் வேகமாக ஓடு, உன்னை அவன் கொல்ல போகிறான்னு சொல்கிறாங்க. ஜாஸ்மின் உள்ளே ஓடி கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோவும் அவசரப்படாத, நான் உன்னை கொல்லலாம் வரல, கதவை தோறான்னு சொல்லி தள்ளிக்கிட்டு இருக்காரு. தள்ளின வேகத்தில் டக்குன்னு ஜாஸ்மின் மேலே வந்து விழுறாரு. தெரியாதரமாக ட்ரிக்கரை அழுத்துறாரு. குண்டு ஜாஸ்மின் வயிற்றில் பட்டு அவங்க அங்கேயே துடி துடித்து இறந்து போயிடுறாங்க. பின்னாடியே ஜாஸ்மின் ஃப்ரெண்டும் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்து ஹீரோவும், இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தாண்டி, எதுக்குடி சத்தம் போட்ட, முதல்ல ஒன்றை கொல்றேன்டின்னு அவங்கள பிடிச்சி ஓரமாக தள்ளுறாரு. இவர் சும்மா தான் தள்ளுறாரு, ஆனால் தெரியாதனமாக ட்ரிகர் அழுத்தி திரும்பவும் துப்பாக்கி வெடிச்சிருது. ஜாஸ்மின் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுறாங்க. இப்போ 1-2 கொலையாகி போச்சு. ஐயையோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு ஹீரோ கலங்கி போய் நிற்கிறாரு. இனி ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாடியை பேக் பண்ணுறாரு. மாப்பு போட்டு ரத்தத்தை எல்லாம் தொடக்கிறாரு. 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சரியாக 12 மணிக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒய்ஃபோட பர்த்டே பார்ட்டிக்கு வராரு. அங்கே இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ், இவங்க மாமனார் எல்லா பொறுப்பையுமே இனிமேல் என் மருமங்கிட்டே ஒப்படைக்க போகிறேன், அவர் தான் என் கம்பெனி எம்டின்னு அறிவிச்சிடுறாரு. 1-2 கழித்து காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஏரிக்கு போகிறாங்க. அங்கேருந்து 2 டெட் பாடி எடுக்கிறாங்க. ஜாஸ்மின்னு அவங்க ஃப்ரெண்டோட டெட் பாடின்னு தான் இது. மறுநாள் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் வருது. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவருக்கு ஃபோன் கால் வருது. உங்களை விசாரிக்கணும், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் பயந்துக்கிட்டே கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாரு. அங்கே ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு. இவரும் ஜாஸ்மினுக்கு உங்களுக்கும் எந்த மாதிரி பழக்கம்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, என் ஒய்ஃபோட சொந்தக்கார தம்பி ஒருத்தர் இருப்பான் ரோஷன்னு, அவனோட முன்னாள் காதலியவ, அவ்வளோதான் பழக்கம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தங்கச்சி மாதிரின்னு சமாளிக்கிறாரு. சரி தங்கச்சி மாதிரினா, அவங்க தங்கியிருந்த வீடு உங்கள் பேரில் இருக்கு, எதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சார் அது முன்னாடி வாங்கி கொடுத்தது, அவள் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அப்போ ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாரு. சரி அதை விடுங்க, அவள் கையில் இருந்த டைமண்ட் மோதிரம், இதை நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்றதுக்காக நகைக்கடை ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, எதுக்காக டைமண்ட் மோதிரம் வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. ஹீரோவும், சார் அவள் தன்னோட பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுருந்தா சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி மோதிரம் வாங்கி கொடுத்தேன், இதையெல்லாம் எதுக்கு சார் லிங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. சரி அதையும் விடுங்க, செத்துப்போன ஜாஸ்மினோட ரைட் சைடு மார்பில் ஹரின்னு உங்கள் பேரை பச்சை குத்தி ஹார்ட்டின் சிம்பிள் வேற போட்டிருக்கா, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, இதுவும் அண்ணன் தங்கச்சி உறவுன்னு சொல்ல போகிறீங்களான்னு கேட்குறாரு. இங்கே ஹீரோ துண்டாக மாட்டிக்கிறாரு. இருந்தாலும் சமாளிப்போமேனே, நாட்டில் எவ்வளோ பேர் ஹரின்னு இருக்கலாம், நான் ஒருத்தந்தான் இருக்கேனா, என்ன சார் என்னை வேணும்னே ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களான்னு வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்காரு. இதில் கடுப்பான இன்ஸ்பெக்டரும், என்னையா கதை கதையை விட்டுட்டு இருக்க, எங்ககிட்ட ஒரு சாட்சி இருக்குது, அவன் இப்போ உள்ளே வரட்டும், உன் வண்டவாளமெல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக சாட்சியாக ஒரு நபர் உள்ளே வராரு. இவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ நடுங்கி போகிறாரு. இங்கே தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஜாஸ்மினி அவங்க ஃப்ரெண்டையும் கொன்னதுக்கப்புறமா இவர் பாடியை பேக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வருவார்.
அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க நபர் தான் இவர். என்ன சார் ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாரு. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் வீடு காலி பண்ணுறேன், நானே பார்த்துக்கிறேன் போங்கன்னு சொல்லி இந்த நபர் அனுப்பிச்சிருப்பாரு. அவரை இங்கே பார்த்த உடனே ஹீரோ மாட்டிக்கிட்டோன்னு நினச்சி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் வந்த நபர் திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. சார், இவரை நான் பார்த்ததே இல்லை, நான் அன்னைக்கு குற்றவாளியாக அந்த வீட்டில் பார்த்தது வேற ஒருத்தன், அது இவர் இல்லைன்னு ஹீரோவுக்கு ஆதரவாக பேசுகிறான். என்ன நடக்குதுன்னு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. மெயின் சாட்சியே ஹீரோவுக்கு ஆதரவாக பேசினதால இந்த இன்ஸ்பெக்டரால் மேற்கொண்டு கேஸை ப்ரொசீட் பண்ண முடியல. சரி போன்னு சொல்லி ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இங்கே தான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, யசோதா, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறது. இவங்களோட கசின் பிரதர் ரோஷன் இருப்பான் இல்லையா, அவன் மூலமாக இந்த ஐவிட்னஸுக்கு பணம் கொடுத்து அவன் வாயை அடைச்சிருப்பாங்க. அதே மாதிரியே டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு போலீஸ் இருப்பார், அவருக்கும் பணம் கொடுத்து கேஸை ஹீரோவுக்கு சாதகமாக முடிக்க சொல்லியிருப்பாங்க. சாட்சியிலிருந்து போலீஸ்காரங்க எல்லாருமே ஹீரோவுக்கு ஆதரவாக இருக்கிறதால நேர்மையான அந்த இன்ஸ்பெக்டரால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஹீரோவும் ஈஸியாக தப்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எதுக்காக ஹீரோயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோவுக்கும் ஜாஸ்மினுக்கும் அஃபேர் இருந்தது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஹீரோ போலீஸில் மாட்டிக்கிட்ட நியூஸ் பேப்பர்லலாம் இன்னார் வீட்டு மருமகன் இன்னாரோட புருஷன் இவங்க குடும்ப பேர் கெட்டு போகும் இல்லையா, அதை காப்பாற்ற தான் பணம் கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் மனைவி தான் நம்மளை சேவ் பண்ணான்றது ஹீரோவுக்கு தெரியல. இப்போ மனைவி ஹீரோவை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இவங்களை பார்த்த உடனே ஜாஸ்மின் வாமா வந்துட்டியான்னு கேட்குறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன நம்ம பொண்டாட்டியை பார்த்து இந்த அம்மா ஜாஸ்மின்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறாரு. பதிலுக்கு ஹீரோவோட மனைவியும் ஆமாம்மா நான் தான் வந்திருக்கேன், உங்களை என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன், உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்கன்னு அந்த லேடியை உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ தான் புருஷங்கிட்ட என்ன நடக்குதுன்னு புரியலையா, இவங்க ஜாஸ்மினோட அம்மா, இந்த அம்மாவுக்கு அல்சைமர் பிரச்சனை இருக்குது, அதாவது ஞாபக மறதி, அதனால் தான் பொண்ணையே மறந்துட்டாங்க, அதனால தான் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக நான் தான் ஜாஸ்மின்னு சொன்னேன்றாங்க. ஹீரோவும் அது சரி, அவங்கள எங்கேயே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னியே, என்ன அவங்கள முதியோர் இல்லத்தில் விட போகிறோமான்னு கேட்குறாரு. மனைவியும் முதியோர் இல்லாமலாம் இல்லை, நம்ம கூட நம்ம வீட்டிலே வச்சுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த லேடியும் காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஹீரோ மனைவி மைண்ட் வாய்ஸில் நினச்சி பார்க்குறாங்க, நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், இந்த நேரத்தில் என் புருஷன் போலீஸில் மாட்டினா பிறக்க போகிற என் பிள்ளையோட எதிர்காலத்திலிருந்து என் குடும்ப பேர் எல்லாத்தையுமே பாதிக்கும், அதனால தான் பணம் கொடுத்து என் புருஷனை காப்பாற்றினேன். ஆனால் காலத்துக்கும் ஜாஸ்மினோட அம்மாவை வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் இவர் ஜாஸ்மினுக்கு பண்ணதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வரும். அந்த குற்ற உணர்ச்சி தான் இவருக்கு நான் கொடுக்குற தண்டனைன்னு இவங்க மைண்ட் வாய்ஸ்லேயே நினைக்கிறாங்க. ஹீரோவுக்குமே மனைவி தான் ஜாஸ்மின் கேஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கான்றது புரிய வருது. இருந்தாலும் அதை நேரடியாக கேட்டால் இவரே கொலை பண்ணது ஜாஸ்மின் கூட அஃபேரில் இருந்ததெல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால் இவரும் குற்ற உணர்ச்சியோட அமைதியாக வராரு. இத்தோட படம் முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மற்றும் ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.